பதில் உரை மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இந்த மாமன்றத்தில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை துணையினுடைய மானிய கோரிக்கையின் மீது பதிலளிக்கின்ற வாய்ப்பினை நல்கிய நம்முடைய முதல்வர் நம்மளையெல்லாம் பத்தாண்டு காலத்தில் பக்குவப்படுத்தி பலரை உள்ளாட்சியிலே நல்லாட்சி புரிய வாய்ப்பளித்து நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற வைத்து எல்லோரையும் அங்கே நாடாளுமன்றத்தை பணியை வைத்து மீண்டும் நம்மளெல்லாம் இங்கே சட்டமன்றத்திலே வெற்றி பெற வைத்து ஆட்சியின் முதல்வராக பொறுப்பேற்று நல்லாட்சி புரிகின்ற நாயகன் இருந்தால் அவர் தலைவராக பொறுப்பேற்று அவர் துணைத் தலைவராக இருந்து இதையெல்லாம் பெற்ற பெற்றெடுத்தார்கள் தலைவராக பொறுப்பேற்று எல்லோரையும் தலைவராக்கி இன்றைய தினம் எங்களோரையும் எங்களை எல்லாம் அமைச்சராக்கி எல்லோரையும் சட்டமன்ற உக்கி இந்த அளவுக்கு வெற்றி பெறுத்த நாயகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த நிகழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன் பாராட்டியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நீங்கள்லாம் பாராட்டணும் நாலாவது மூன்றாவது ஆண்டு தலைமையை பொறுப்பேற்று மூன்றாவது ஆண்டு நிறைவுற்று இன்றைய நான்காவது ஆண்டை இன்றைய தினம் எட்டுகின்றார்கள் அவருக்கு மாமன்றத்தில் எல்லோரும் வாழ்த்த வேண்டும் நல்லா கைத்தட்டி வாழ்த்தணும் நல்ல வாழ்த்தணும் நம்மளையெல்லாம் ஆளாக்கிய தலைவரை கலைஞர்களுடைய நோக்கி வணங்கி இளைஞருடைய எழுச்சி நாயக இருக்கின்ற இடிவள்ளி நம்முடைய ஜப்பாக்கத்தை எப்படி ஆக அந்த அளவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த குறுகிய கால தான் ஆச்சரியம் குறுகிய காலத்தில் அவர் நடிப்பு தொழில் நடிப்பு நடிவு நடிகராக இருந்து இந்த தினம் இப்போ சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும் தந்தையை பார்த்து தந்தை எப்படி அவர் பாய்ந்த அவர் அதை பார்த்து அதை விட அவர் இந்த குறுகிய இந்த பத்து நூறு நாளில் சட்டமன்றத்தில் ப தொதி எல்லாம் எப்படி சட்டமன்ற உறுப்பினராக மக்களை பார்க்கணும் அதுக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷனாக நம்முடைய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள் அவருக்கும் பாராட்டு மாற்றி ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு உதாரணம் நம்முடைய முதல்வர்கள் ஏன்னா பத்தாண்டு காலமாக முதலமைச்சராக இல்லாமல் இருந்தாலும் முதலமை முதல்வர் விட்டு பிள்ளையாக இருக்கும்போதே அவர் நல்லாட்சி புரிஞ்சு மணிகணக்காக எங்களையெல்லாம் சோதனைப்படுத்தினார் ஆனால் இப்போ பத்தாண்டு காலம் முதல்வர் போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய எதிர்கட்சி தலைவர் வந்த நம்முடைய அந்த முதல்வர்கள் மக்களை சந்தித்து மக்கள் அவர் சந்திக்கப்போ தான் இப்போ ஆளுங்க அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தவங்களாம் போய் பார்த்தாங்க அந்தளவுக்கு அத்தகைய அவர் நல்லாட்சி புரிஞ்சால் இப்போ இது நூறு நூற்றி பதினாலாம் நாள் நூற்றி பதினாலஞ்சா நாள் இன்றைய தினம் இந்த வாய்ப்பு இந்த இந்த பதில் வைக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது இப்போ எல்லாம் நீங்கள் இப்போ அடுத்த இங்கே இங்கே தனி பட்ஜெட் தனியாக நிதிநிலைக்கு தாக்கின்றதுனால் உலகம் முழுவில் தமிழர்கள் விவசாயிகள் பாராட்டுகின்றார்கள் பாராட்டு அந்த அளவுக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பும் விவசாயிகளை மதிக்கப்படாமல் இருந்த அப்போ மதிக்கின்ற நாட்களால அவ் விவசாயங்கள்லாம் இப்போ மகிழ்ச்சி பாராட்டுகின்ற பாராட்டுகின்றார்கள் அந்த அளவு உலகத் தமிழர்கள்லாம் இப்போ பாராட்டுகிற அளவுக்கு விவசாயத்தின் மீது அந்த ஒரு அக்கறை அந்த அக்கறையினுடைய தலைவர் இங்கே முதல்வர்கள் இருக்கின்ற காரணத்தால் பல திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள் இந்த பல திட்டங்களை எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் எல்லாம் பே பேசியிருக்கோம் திட்டங்களை உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள் இப்போ கூட இந்த 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 அறிக்கையில் இப்போ கூட நாங்கள் இருபத்தொன்று அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு எழுபத்தோரு அறிவிப்பு கொடுத்தாங்க இப்போது இருபத்தோரு அறிவிப்புகள் கொடுத்துருக்கின்றார்கள் ஆக கேட்க கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய தலைவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த வேளாண் துறையிலே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வாக்குறுதிகள் அளித்திருக்கின்றார்கள் அந்த ரெண்டில் கிட்டத்தட்ட இருபத்தேழு வாக்குறுதிகளை இப்போது நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை இப்போ கொடுத்துருக்கிறார்கள் இப்போ சொன்னாங்களே என்னாச்சு என்னாச்சு என்ன நூறு நாளே என்ன நூறு நாளை என்னாச்சுங்கிறாங்க உடனே இவங்க பத்து வருஷமாக இருந்தால் ஒன்றுமை செய்யலை சொல்லுமே சொல்ல செய்யலை ஒன் டென் அறிக்கையில் அறிக்கையில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு இப்போ நூறு நூறு ஒன் டென் அறிக்கை முழுமையாக செயல்படுத்தலை கடந்த ஆட்சியாளர்கள் ஒன்று சொல்ல தப்பாக சொல்ல ஒன் டென் அறிக்கை கொடுத்தாங்க அதையே நிறைவேற்ற செலவு நிறைவேற்றவில்லை ஆக இந்த ப இப்போ நூறு நாளில் இப்போ இந்த அளவுக்கு இருபத்தேழு அறிக்கைகளை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பு இந்த நூறு நாளில் ஏ முதல்வரை கொடுத்துக்கிட்டாலும் அப்போ இந்த துறையெல்லாம் மற்ற துறையிலையும் பார்த்துக்க ஆக ஒரு பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுத்தார் பூமி அவசரப்படாதீங்க கண்டிப்பாக எல்லாம் சொன்னதே செய்வா செய்வதே சொல்வார்கள் சொன்னதே செய்வோம் அதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார்கள் கொஞ்சம் பணம் இருந்தால் பிரச்சனை இல்லை பணம் இல்லை அதாவது பணம் இருந்தால் அழகாக மார்க்கம் உண்டு ஆக இருந்தாலும் அதையும் திரட்டி இப்போது சொன்ன வாக்குறுதிகளை வந்த உடனே ஆட்சி பொறுப்பேற்றவுடனே அவரை அறிவித்தார்கள் பெண்களுக்கு பஸ்ஸில் இப்போ ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டோம் எப்படி நிறைவேற்றாங்க கடைசியாக பார்த்தா பஸ்ஸெல்லாம் பெண்களாக உட்காந்துட்டு போகிறாங்க எல்லா பஸ்ஸுமே பெண்கள் உட்காந்துருங்க ஆண்களுக்கு இடம் கிடைக்கல ஆண்களுக்கு இடம் கிடைக்கல பஸ் இப்போ போயிட்டு இருக்கு இப்போ டிக்கெட் டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் சொன்னாலும் அவருக்கு கணக்கு சொல்லுவார் இப்போ இவ்வளோ பெண்கள் பஸ்ஸில் போகிறாங்க என்ன ஆச்சு வாக்குறுதி என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு அது நல்லாயிருக்கும் என்ன ஆச்சு நல்லாயிருக்கும் வாக்குவதி நிறைவேற்றுவாங்க இல்லை உறுப்பினர் கே ஏ செங்கோட்டின் பாராட்டியே சொல்லியிருக்காங்க எதிர்க்கட்சி இணைக்க ஆட்சி எதிர்கட்சி தான் சார்ந்த நாலு அமைச்சர்கள் நல்லா பாராட்டுறாங்க எல்லாருமே பாராட்டுறாங்க சட்டமன்ற உறுப்பினரும் பாராட்டுறாங்க எல்லோரும் எதாவது இப்போ நாங்களும் கிட்டத்தட்ட ஐந்தாவது அமர்ந்திருக்கின்றோம் இப்போ இருந்தாலும் எல்லோரும் பாராட்டுகின்ற நூறு நாளில் எல்லோரும் எல்லா கட்சியும் சார்ந்து மனசார பாராட்டக்கூடிய ஒரு திட்டங்களை நிறைவேற்றாதான் உழைப்பு உழைப்பு உழைப்புக்கு உதாரணம் நம்முடைய முதல்வர் அதனால் இப்போ அந்த நம்பிக்கை அவர் அந்த அளவுக்கு எங்களெல்லாம் வேலை வாங்கி கொண்டிருக்காங்க அதனால் கவலைப்படாதீங்க ஆக கருத்து அதே போல் இந்த வேளாண் துறையிலையும் இந்த அளவுக்கு திட்டங்களை கொண்டு வருவதற்கு அவருடைய முயற்சி தான் என்ன சொல்லப்போனால் கருத்து மக்களுடைய சந்தித்து விவசாயிகளை சந்தித்து கருத்து கேட்டு அதனுடைய அதோடைய சாராம்சங்கள் அடிப்படையில் நிதியில் அறிவிக்க தயாரிக்க வேண்டும் அறிவித்த அறிப்பில் மாவட்டத்தில் கிட்டத்தில் பத்தொம்பது மாவட்டத்தினுடைய விவசாயிகள் கருத்துக்களை குறுகிய காலத்தில் அப்படி கேட்க முடியுது அப்புறம் தமிழகம் முழுவதும் த அனைத்து கட்சியுடைய விவசாய சங்க பிரதிநிதிகள் அதே போல் அனைத்து கட்சி அனைத்து சங்கத்துடைய தலைவர்கள் பேசி அப்புறம் விஞ்ஞானிகள் எல்லாம் பேசி பேசிக்கெல்லாம் அது உருவாக்கப்பட்டு அது முதலமைச்சர் எடுத்து கூறிய அதுக்கெல்லாம் அனுமதி எடுத்த ஒரு நல்ல நிலை மக்கள் எதிர்பார்க்கின்ற நிதி நிலை இதுதான் அவருடைய தந்திரம் அவருடைய தான் இதெல்லாம் இப்போ இப்போ நாங்கள் உட்கார்ந்து இங்கேயாவது எழுதிருக்க முடியாது மக்களுடைய கருத்தை கேறு மக்களை சந்திக்க வேண்டும் இப்போ கூட இப்போ ஒரு இப்போ ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க இப்போ மக்களை சந்திக்கணும் இப்போ வந்து இப்போட எல்லாருக்கும் இப்போ சந்திக்க சொல்லிருக்காங்க விவசாயிகளும் ஒரு நாள் மக்களுடன் செல் அவர்களுடன் வாழ் அவர்களிருந்து கற்றுக்கொள் அவர்களை நேசி அவர்களுக்கு சேவை செய் இது பேரறி அவர்களின் அறிவுரை அவர் வகுத்து தந்த பாதையில் கழக ஆட்சி பீடுநடை போடும் என்பதை உறுதியேற்கிறேன் என்று இங்கே அண்ணன் தளபதி அவர்கள் உறுதியார்கள் மேற்கண்ட பெரிய அண்ணா அவர்களுடைய அறிவுரையை ஏற்று க கிராமந்தோறும் சென்று விவசாயிகளும் பழகி அவருடைய பிரச்சனை மற்றும் குறைகளை கேட்டறிந்து அதற்கு தீர்மானம் பொருட்டு ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர்க்கமாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுத்திட மாண்பு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் ஒவ்வொரு கிராமமாக சென்று விவசாயிகளின் பிரச்சனையை கேட்டறிந்து நடவடிக்கை எடுத்து இது போன்ற ஒரு திட்டத்தை முதல்வர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அனுமதியும் பேரில் இது அறிவிக்கப்படுகிறது அறிவித்திருக்கின்றார்கள் மக்களை சந்திக்கணும் விவசாயிகளும் இப்போ திட்டம் போட்டவர்கள் இல்லை இதை மக்களை நிறைவேற்றுவதற்கு அதுக்கு ஒரு திட்டமும் கொடுத்துருக்கின்றார் முதல் ஆண்டாக ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராமங்களும் அனைத்து கிராம கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வரும் அதேபோல் நீர்வள ஆதாரங்களை பெருக்குதல் சூரிய சக்தி பம்புகளை அமைச்சட்டு அமைத்தல் வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துதல் பாசன முறையினை பின்பற்றுதல் சமுதாய காடுகள் உருவாக்குதல் கால்நடைகளை நலன் கரு காத்து பால் உற்பத்தியை பெருக்குதல் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பயிர்கடன்கள் வழங்குதல் வருவாய்த்துறை மூலம் நிலப்பட்டா மாறுதல் வழங்குதல் நீர்வள ஆதாரத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் ஏரி மற்றும் குளங்களை தூர்வார்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் இந்த திட்டத்தின் மூலமாக இது ஒவ்வொரு கிராமம் இது இந்த ஆறு மாதம் இது ஒரு சோதனைன்னா ஆறு மாதத்துக்குள்ளே செஞ்சோம் அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே இதெல்லாம் நிறைவேற்றணும் இதெல்லாம் நிறைவேற்றும் போது அந்த ஒரு கிராமத்தை பார்க்கும்போது விவசாய புரட்சியாக இன்னும் பசுமையாக காட்சி ஒரு திட்டம் எப்படி அண்ணாமலை அவர் அவருடைய அண்ணாமலை மலர்ச்சி அவருக்கு உள்ளாட்சி முதல்வர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் போது ஊராட்சித்துறை அமைச்சராக அண்ணா அண்ணாமல் முலர்ச்சியை உருவாக்கி அதன் மூலமாக ஐந்தாண்டு காலத்தில் எல்லா வளர்ச்சிகளும் எல்லா பணிகளையும் முழுமையடைந்த ஊராட்சியாக மாற்றியது அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது அந்த திட்டம் அதே போன்ற விவசாயம் செய்ய வேண்டும் என்று அங்கே அறிவுரை கூறி அதன் மூலமாக இப்போ திட்டம் ஒருங்கிணைந்த பல துறைகளை ஒருங்கிணைத்து இந்த திட்டம் நிறைவேற்றும்போது கிராமம் ஒரு மாற்றம் உருவாக்கும் அரிசி நிலத்தை அது பரிசு நிலமாக அரிசீலமாக இருக்கின்ற பகுதியை அது மானாவரி பகுதிகளை இது போன்ற பகுதியில் நீர் ஆதாரம் உருவாக்கி அவர்கள் சொற்று நீர் பாசனத்தை மூலமாக உருவாக்கி இப்போ அங்கே இங்கே போன்ற இங்கே பேசிய சட்டமன்ற உறுப்பினர் இப்போல்லாம் கருப்பவனிக்கிறாங்க எல்லா கவனிக்கிறாங்க இந்த சட்டம் இதுதான் புரட்சி இப்போ அங்கே இப்போ சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க இப்போ ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க இப்போ பாரம்பரிய நெல் மக்கள் இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்போ அதை பார்த்தா கடையில் பார்த்தா இப்போ ஒரு நூறுரூவா நெல் அரிசியாக பார்த்தா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ரூபாங்க வாங்கி விற்கிறாங்க கவு ச மாப்பிழ சம்பா சிவப்பு கவனி கருப்பு கவனி நிகார கவனி எல்லா அரிசி எல்லாம் இதெல்லாம் சாப்பிட உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியது அத்தகைய பழமை மிகுந்த அந்த நெல் வகைகளுக்கு இங்கே மதிப்பு கொடுத்துக்கிட்டார்கள் இங்கே அதன் மூலமாக தான் இப்போ நெல் ஜெயராமனுடைய பாரம்பரிய நெல்லை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கர் நிலங்களை அது விதை உற்பத்தி செய்து மக்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துக்கிட்டார்கள் அதேபோல் இயற்கை வேளாண்மைக்கு தனி நம்மாழ்வார் நம்மாழ்வார் அவருடைய திட்டம் அவருடைய தனி பிரிவு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலே ஒரு பிரிவு துவக்கப்பட இருக்கின்றது தமிழ்நாடு வே வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் அவர் முதன் முதலாக அந்த பல்கலைக்கழகத்தை துவங்கி வைத்தார்கள் அதனால தான் இப்போ வரணும்னா அந்த பல்கலைக்கழகத்தை ஆராய்ச்சி மூலமாக உருவாக்கப்பட்ட அப்பயே கலைஞரவர்கள் அந்த தொலைநோக்கு திட்டத்தை பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்ததுனால தான் இப்போது பல புதிய நிகழ்வுகள் உருவாக்கப்படுகிறது கடந்த காலத்தில் சரியாக நெல் வகைகள் உருவாக்கப்படவில்லை கடந்த காலத்தில் அது இப்போ புதிய நெல்களை உருவாக்க வேண்டும் என்று இப்போ திட்டமிட்டிருக்கின்றார்கள் ஆக இத்தகைய பணிகளை நாங்கள் முடிவு பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இத்தகைய பணிகள் மூலமாக மக்கள் எதிர்பார்க்கின்ற திட்டங்களை கண்டிப்பாக நிறைவேற்றும் இப்போ மரம் எங்கே பார்த்தாலும் ஹாட்ஸ்பாட் பாடாச்சு அதோடைய பொறுகு இப்போது இப்போ எல்லாம் கிராமந்தோறும் இப்போ பனைமரம் இந்த ஒரு வார காலத்திலே இப்போ அந்த அளவுக்கு அந்த விவசாய புரட்சி தான் புரட்சி அதே வேளாண் வேளாண் புரட்சியை நம்முடைய அது ராசி வேணும் அதுவும் ராசி முக ராசி அது ராசி தான் வேளாண் துறை மக்கள் இப்போ தங்களை மதிக்கப்படுகிறோம் என்ற உணர்வு மக்கள் மத்தியில் வந்துச்சு ஆக மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பை முதல்வர்கள் உருவாக்கினார்கள் அத்தகைய முதலுடைய எண்ணத்தை இந்த துறை நிறைவேற்றும் என்பதை நான் தெரிவித்துக்கொண்டு புதிய அறிவிப்புகள் அறிவிக்கப்படுகின்றது வேளாண் கல்வியின் முக்கியத்துவம் கருதி கரூர் மாவட்டத்திலும் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் அதிலும் சிவகங்கை செட்டிநாடு ஆகிய மூன்று மாவட்டங்களில் புதிய அரசு வேளாண் கல்லூரிகள் துவக்கப்படும் முப்பது கோடி மதிப்பீட்டில் மூன்று இடங்களில் இந்த ஆண்டு துவக்கப்படுகிறது அடுத்த இரண்டாவது அறிக்கையாக ஆயுதிராட பழங்குடியின விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியத்தில் ஆழ்துளை அல்லது குழாய் கிணறு அமைத்து மின் மோட்டாருடன் நுண்ணீர் பாசன வசதி அமைத்து தருவதற்காக ரூபாய் பன்னெண்டு கோடி செலவிடப்படும் இது இலவசமாக மானியத்துடன் மூன்றாவது தரமான விதைகள் மற்றும் இதர இடுபொருட்களை இருப்பு வைத்து விவசாயிகளுக்கு விநியோகம் செய்வதற்கும் வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த சேவைகளை ஒழுங்கே விவசாயிகளுக்கு வழங்கிடவும் விழுப்புரம் மாவட்டம் மேல்மனையிலூர் கடலூர் திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் தருமபுரி மாவட்டத்தில் அரூர் ஆகிய நான்கு வட்டாரங்களில் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் கட்டுவதற்கு பத்து கோடி நிதி ஒதுக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் பொருட்களை சந்தைப்படுத்த சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி சேலம் மாநகராட்சி பகுதிகளில் ரூபாய் எட்டு கோடி செலவில் ஐம்பது சிறப்பு அங்காடிகள் அமைக்கப்படும் நெல் உற்பத்தியை உயர்த்த இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கரில் துத்தநாக சல்பேட்டும் திப்சமும் ஐம்பது சதவீத மானியத்தில் வழங்கும் திட்டம் மூணு கோடி நிதியில் செயல்படுத்தப்படும் வேளாண் விளைபொருட்களை சேமித்து வைக்க விவசாயிகளுக்கு உதவும் வகையில் திருப்பூர் மாவட்டம் புலவாடி புதுக்கோட்டை மாவட்டம் சிதம்பர விடுதி நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஈரோடு மாவட்டம் பர்கூர் ஆகிய இடங்களில் இரநூத்தொம்பது மெட்ரிக் டன் சேமிப்பு கிடவுகள் இரண்டு கோடி செலவில் கட்டப்படும் தோட்டக்கலை பணிகளை எளிதாக்கும் கருவிகள் உபகரணம் வாங்குவதற்கென எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத பின்னரிப்பு மானியமாக ரெண்டு புள்ளி ஆறு கோடி வழங்கப்படும் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் நெய்தல் பாரம்பரிய பூங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண்டில் ரூபாய் ரெண்டு கோடி நிதியில் அமைக்கப்படும் விவசாயிகளை தொழில் முனைவராக மாற்ற முந்நூற்றி பதினெட்டு உழவர் உற்பத்தியாளர் நிறுவன விவசாயிகளுக்கு ரூபாய் ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பிட்டு வர்த்தகத்தின் மேம்பாட்டு பயிற்சி மையம் அளிக்கப்படும் வேளாண் இயந்திரங்களை கிராமம் பகுதியிலே பழுது பார்க்க ஏதுவாக திருச்சி மாவட்டம் கும்ளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரியில் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இரண்டு வருட வேளாண் பொறியியல் பட்டயப் படிப்பு ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் துவங்கப்படும் பெண் விவசாயிகள் காளான் வகிப்பில் ஈடுபட்டு அதிக லாபம் ஈட்டவும் தினசரி வருமானம் பெற்றிடவும் ஏதுவாக காளான் உற்பத்தி கூடம் அமைத்திட நூறு மகளிருக்கு ஒரு கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்படும் நீங்களாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன் வேளாண்மை மற்றும் உணவு நலத்துறை மானியக் கோரிக்கையில் மாண்பு உறுப்பினர்கள் நூற்றி இருபத்தி ஆறு வெட்டு தீர்மானங்களை அளித்திருக்கிறார்கள் இந்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று மானியக் கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்